ஹாய் ஒய்டி ப்ராப்பர்ட்டி வியூவர்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போற ப்ராப்பர்ட்டி 2000 ஸ்கொயர் ஃபீட் ஈஸ்ட் சவுத் கார்னர் ப்ராப்பர்ட்டி, 100% ரெசிடென்சியல் ஜோன்ல அமைஞ்சிருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டியை பத்தின முழு தகவல்களையும் இந்த வீடியோல பதிவு பண்ணிருக்கோம். ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. வாங்க ப்ராப்பர்ட்டிக்குள்ள போகலாம். இந்த ப்ராப்பர்ட்டி எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, சித்தாலப்பாக்கம் யமகா ஷோரூமுக்கு பேக் சைட்ல 60 ஃபீட் ரோட்ல இருந்து ஒரு 300 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்லேயே அமைஞ்சிருக்கிற ஈஸ்ட் சவுத்து கார்னர் ப்ராப்பர்ட்டி. டோட்டல் ஸ்கொயர் ஃபிட் வந்து 2000 ஸ்கொயர் ஃபிட்டாக இந்த ப்ராப்பர்ட்டியை லேஅவுட்ல இருந்து ரீசேலுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஏற்கனவே ஒருத்தவங்க வாங்கியிருக்காங்க, அவங்க கிட்ட இருந்து கிளியர் டைட்டில் டாக்குமெண்ட் அட்வொகேட் ஒப்பீனியனோட இந்த ப்ராப்பர்ட்டியை ரீசேலுக்கு கொடுக்குறாங்க. நம்ம ப்ராப்பர்ட்டியோடைய ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 40:50, அதாவது கார்னராக இருக்கிறதுனால ஈஸ்ட் சைடு வந்து 40 சவுத் சைடு 50 வந்து ஈஸ்ட் சவுத் கார்னர் ப்ராப்பர்ட்டியாக டோட்டலாக 2000 ஸ்கொயர் ஃபீட்டாக சிஎம்டிஏ அப்ரூவல்லையே இந்த ப்ராப்பர்ட்டியை கொடுக்குறாங்க. ஸோ ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 24 அடி ரோடும், சவுத் ஃபேஸிங்கில் மெயின் ரோடில் வந்து 30 அடி ரோடும் இந்த ரோடு இந்த ப்ராப்பர்ட்டியுடைய ஃப்ரண்டேஜ் ப்ராப்பர்ட்டியாக அமைஞ்ச ப்ராப்பர்ட்டி. வீடியோ பண்ணும்போது மழை டைமில் நாங்கள் வீடியோ பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே தண்ணி நிற்கிறதுக்கான ரீசன், இது தாழ்வாக இருக்கிறதுனால தான் தண்ணி நிற்கிது. ஸோ நீங்கள் ரோடில் எடுத்துக்கிட்டாலும் சரி, இது இந்த ப்ராப்பர்ட்டியை சுற்றி லொக்கேட்டாக இருக்கிற எல்லா லொக்கேஷனையும் வீடியோலேயே நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியே இருக்காது. ஸோ இது தாழ்வாக இருக்கிறதுனால இதில் தண்ணி நிற்கிது. ஸோ நம்ம வீடு வந்து ரோடில் இருந்து 4 அடி, 3 அடி, 5 அடி உயர்த்தி தான் கட்ட போகிறோம். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷனாக இதை பில்டு பண்ணும்போது கண்டிப்பாக தண்ணி நிற்காது. சித்தாலப்பாக்கத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஜோன்லேயுமே எந்த லேவுலையுமே தண்ணி நிற்காத ஒரு பகுதியாக தான் இருக்குது. ஒரு ரெசிடென்சியல் ஜோனாக இண்டிபெண்ட்டாக ஒரு பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர் அண்ட் பிரதர்லா இந்த மாதிரி எடுக்கிறவங்க 1000 ஸ்கொயர் ஃபீட்டாக கூட சப்டிவிஷன் பண்ணிக்கிற அளவுக்கு தான் இந்த ப்ராப்பர்ட்டியாக இருக்குது. ஸோ நீங்கள் சேர்ந்து கூட இந்த ப்ராப்பர்ட்டி எடுக்கலாம். ஸோ 2000 ஸ்கொயர் ஃபீட்டாக எடுத்து 1000 சப்டிவிஷன் பண்ணிக்கிற அளவில் தான் 2000 ஸ்கொயர் ஃபீட்டு அமைஞ்சிருக்கு. ஸோ கமர்ஷியலாகவும் ரெசிடென்சியலாகவும் உங்களுக்கு ரொம்ப பயன் தரக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் தொடர்ந்து உங்களுக்கு அப்டேட் வரணும் அப்படின்னா YT ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரியான ரெசிடென்சியல் ஜோனில், கமர்ஷியல் ஜோனில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் தேடிட்டுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். YT ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து யாசர் தாரிக்.